வணக்கம். கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடல் ஆதவன் கிளைவின். நம்ம வீடியோ பதிவு பண்ணியே ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேல கடலுக்கு வர முடியல. இப்போ கடலுக்கு ஒரு 4-5 நாளா கடலுக்கு வந்திருக்கோம். கடலுக்கு வந்தாலுமே வந்து ஒழுங்கான முறையில் வீடியோ எடுக்க முடியல. காற்று அதிகமாக இருந்துச்சு, அதுக்கு மேலே வேலைகள் ரொம்ப அதிகமாயிட்டு, அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ பதிவு பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோக்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோக்களை இப்போ பதிவு செய்கிறேன். இன்றைக்குமே வந்துக்கிட்டு சில நல்ல நல்ல மீன்களை வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முக்கியமாக வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்துக்கிட்டு வீடியோவில் வந்து நான் பேசும்போது சில நேரம் எடிட்டிங் பண்ணும்போது தான் பேசுவேன். ஏன்னா காற்று அதிகமாக இருக்கிற நேரம் அப்போ நான் பேசும்போது உங்களுக்கு அந்த பேச்சு கேட்காது, அதனால நான் எடிட்டிங் பண்ணும்போது பேசுவேன். அதை வந்து வேற ஒரு நண்பரோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கருத்துக்களில் சொல்கிறீங்க. உண்மையிலே வந்து நான் தான் நண்பா என்னுடைய குரல் வந்து பதிவு பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து நிறையா வீடியோக்களில் சொல்லிட்டேன். இருந்தாலுமே நிறையா நண்பர்கள் மறுபடி அந்த பதிவை வந்து முன்வைக்கிறிய, அதனால தான் நான் சொல்கிறேன். இனிமேல் வந்து நான் தொடர்ந்து போடுற வீடியோக்களில் வந்து இதை வந்து ஒரு சின்ன விஷயமாக நான் சேர்த்து சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணுறேன். அனைத்து நண்பர்களுமே தெரிஞ்சுக்கிறங்க, இந்த எல்லா வீடியோவுலையுமே அந்த குரல் கொடுக்கறது நான் தான், என்னுடைய குரல் தான். அப்படி மறுபடி ஒரு தடவை ரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி உங்களுக்கு கேட்குது போல். அதை வந்து வேற ஒரு நண்பரோட குரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறிய, அது வேறு யாருடைய குரலுமே கிடையாது, என்னுடைய குரல் தான். நான் தான் வந்து பேசி பதிவு பண்ணுறேன். இப்போ தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நீங்கள் இப்போ தான் நாங்கள் மீன் பிடிக்கிறக்காக கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த சிபிஎஸ்ல தெரியுது பாருங்க, அதுதான் தீவு. தீவுக்கு பக்கத்துலேயே ஆழம் கம்மியான பகுதி தான் இன்னொன்று. அந்த ஆழம் கம்மியான பகுதி மேலே கூட நம்ம தாராளமாக போகலாம், நம்ம போட்டுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் தீவுக்கு பக்கத்தில் மட்டும் நம்ம போக முடியாது. அதனால் இதை நாங்கள் தெளிவாக பார்த்து தான் நாங்கள் கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போகணும். இப்போ அப்படி தான் நாங்கள் பார்த்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், போட்டுக்கு முன்பக்கமாக நான் காமிக்கிறேன் எவ்வளவு இருட்டான பகுதியாக இருக்குன்னு. இவ்வளவு இருட்டுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வழிகாட்டுற ஒரே பொருள் வந்து இந்த சிபிஎஸ் தான். பாருங்கள் இப்போ எவ்வளவு இருட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம போட்டோட முன்பகுதியில் தெரிகிறது எவ்வளவு இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளவு இருட்டுக்குள்ளேயும் நம்ம முன்னோர்கள்லாம் முதல்ல வெள்ளியோடைய துணையை வச்சு தான் வந்து எல்லா இடங்களையும் கண்டுபிடிச்சி மீன் பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சிபிஎஸ் கருவி பெரிய உதவியாக இருக்குது. எங்களுக்கு வந்து இன்றைக்கி மீன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக வரல. ஒரு 10 நாள் கழித்து நாங்கள் மீன் பிடிக்க வந்துமே எங்களுக்கு வந்து ஓரளவு போதுமான மீன் கிடைக்கல, ரொம்பவே கம்மியாக தான் மீன் கிடச்சிச்சு. இப்போ எங்கள் வலை எல்லாமே வாங்கி முடிச்சிட்டோம் பாருங்கள். இனிமேல் அவ்வளோதான் நாங்கள் இனிமேல் கரையை கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து மீனுமே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. இதில் வந்த மீன்கள் சில மீன்களை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வாங்கி முடிச்சாச்சு வலையை. கடைசியாக வந்து வலையுடைய முடிவில் இந்த காவி கட்டி போட்டிருப்போம், அதுதான் இப்போ இழுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இதை இழுத்த உடனே நம்ம கரையை நோக்கி போக வேண்டியதான். Thank you.
இப்போ இந்த கையில் வளைச்சி கட்டுற மாதிரிங்க. இந்த கயரில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆள் மட்டத்துக்குள்ளே கயிறு வச்சுருப்போம். நாங்கள் வந்து ஆழம் அதிகமான பகுதியில் விடும்போது எல்லா கயிறையுமே அவுத்து விட்ருவோம். அப்படி ஆழம் கம்மியான பகுதியில் விடும்போது இதில் வந்து பாதி கயிறு மட்டும்தான் நாங்கள் வந்து அவுத்து வந்து அந்த விடுவோம். மீதி கயிறை வந்து சும்மாவே கட்டி போட்டுருவோம். ஏன்னா ஆழம் கம்மியான பகுதிகளில் அதிகமான கயிறை நம்ம விடும்போது அந்த கயிறு வந்து ரொம்ப தூரத்துக்கு கலந்து மற்ற போட்டுகளுடைய காத்தாடியில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமான கயிறு போட மாட்டோம், பாதி கயிறு தான் போடுவோம் கரையோரங்களில் விடும்போது. இப்போ வந்து இந்த வீஞ்சியை நம்ம நிப்பாட்டிட்டு தான் வந்து நம்ம போட்டை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட முடியும். அதனால் இப்போ முத வேலையாக இந்த வீஞ்சியுடைய பெல்ட்டை தட்டிட்டோம்னா இப்போ வீஞ்சி வந்து சுற்றுறது நின்று. இதுதான் வீஞ்சியுடைய பம்பு. இந்த பெல்ட்டை மட்டும் நம்ம இப்போ தட்டிட்டோம்னா போதும், அதோட வீஞ்சி சுற்றுறது அப்படி நின்று அதோட நம்ம கரையை நோக்கி போக வேண்டியதான். ஏன்னா வீஞ்சி வந்து சுற்றும்போது ரொம்ப அதிகமான ஸ்பீடில் நம்ம ஓட முடியாது, அதனால் இதை நம்ம தட்டிட்டு தான் ஓடணும். அவ்வளோதான், ஒரு பக்கமாக ஒரு நட்டு தான் டைட் வச்சுருப்போம். அந்த நட்டை மட்டும் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பம்பை வந்து லேசாக தூக்கினோம்னா இந்த பெல்ட்டு அழகாக தட்டி வந்துடும். அதோடு நம்ம அப்படியே இந்த பெல்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம அதோட நம்ம வேலை முடியுது. இப்போ வீஞ்சி சுற்றுறது நின்றுட்டு பாருங்கள். அப்படியே இனிமேல் நம்ம வந்து அப்படியே நம்ம கரையை நோக்கி ஓட வேண்டியதான். இனிமேல் வந்து நம்ம எவ்வளவு ஸ்பீடுனாலும் வச்சு நம்ம கரையை நோக்கி போகலாம். இந்த மீனை பாருங்கள், இது வந்து கலவாய் மீன் தான். கலவாய் மீன்னாக்கி குறுபிலி மீன் மாதிரியே இருக்கும். குறுபிலி மீனுடைய அமைப்புலேயே இந்த மீன் இருக்கும். கலவாய் மீன் தான், ஆனால் இது கலவாய் மீன் வகையை சேர்ந்தது. இது வந்து எப்போமாவது ஒரு தடவை தான் எங்களுக்கு வரும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமான கல் பகுதிகளில் இருக்கிறது, அதனால் எங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்காது. இந்த மீன் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து இந்த மீன் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதோடு தான் இதை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது இந்த மீன். பாருங்கள், இதுதான் வந்து எங்களுக்கு இன்றைக்கி வந்து கிளி மீன்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வலை வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கல் பகுதிகளில் விட்டுருந்தோம். ஏன்னா மீன் வந்து அதிகமாக கிடைக்காத மாதிரியே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கல் பகுதிகளில் விட்டால் சில நேரங்களில் நிறையா மீன்கள் வரும். அதனால் வந்து கொஞ்சம் கல்லான பகுதிகளில் விட்டுருந்தோம். அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் கிளி மீன்கள் வந்துச்சு. இப்போ நான் அந்த கையில் வச்சு கீழே வைக்கிற மாதிரிங்க. இதுதான் வந்து முதல் ரகமான கிளி மீன். இது எல்லாமே ஒவ்வொரு மாடல்களில் இருக்கு வருங்க, ஆனால் எல்லாமே கிளி மீன் வகை தான். ஆனால் இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் ரகம் செகண்ட் ரகம் எப்படி பிரித்தே எடுக்கலை எங்கள்கிட்ட, எல்லாமே ஒரே மாடலில் தான் எடுக்காங்க. இதில் வந்து முதல் ரகமான கிளி மீன்கள்லாம் முதல்ல 600-700 வரை விலை இருந்துச்சு. இப்போ நான் ஒரு கையில் வச்சுருக்கிறது ஃபஸ்ட் ரகமான கிளி மீன். அந்த கலர் கலராக இருக்குது பாருங்கள், அது வந்து ரெண்டாவது ரகமான கிளி மீன். இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் ரகமான கிளி மீன் வந்து 600-700 மேலெலாம் விலை போகுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி எதுவுமே பிரிச்செடுக்கலை. இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்ச பின்னாடி தான் இது இந்த மீன்கள் வந்து அதிகமாக ஏற்றுமதியாகும். அது அதுக்கப்புறம் தான் இந்த மீன்கள்லாம் எங்களுக்கு விலை வந்து கூடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு எங்கள் ஊரில் எல்லாத்தையுமே ஒரே லெவலில் தான் எடுக்கிறாங்க. இந்த கிளி மீன்கள்லாம் வந்து நம்ம புட்டு செஞ்சு சாப்பிடலாம், குழம்பு வைக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பொரிச்செலாம் சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் உங்கள் பகுதிகளில் இந்த மீன்கள்லாம் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நல்ல அருமையான மீன் இது. எங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு இந்த கிளி மீன்கள் வந்து 150 ரூபாய்க்கு உள்ளே தான் வாங்குகிறாங்க. 150 ரூபாய்க்கு மேலே விலை இதுக்கு இதுவரை கூடலை. என்னாக்கி இது வந்து ஏற்றுமதி ஆகாதனால இந்த மாதிரி விலைக்கு எடுக்கிறாங்க. இது ஏற்றுமதி ஆகும்போது இதோடைய விலைகள் வந்து இன்னுமே நல்லா கூடும், எங்களுக்கும் வந்து லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.